ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் சின்னவங்களாக இருக்க டைமில் ஏதோ சென்செக்ஸ், நிஃப்டி, ஸ்டாக் மார்க்கெட் இப்படின்னு கொஞ்சம் விஷயங்களை கேள்விப்பட்டுட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு தெரியாத ஒரு ரீசனால் நாம் இன்னும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயத்தை தெரியாமலே இருக்கோம். ஸோ அதுக்காக தான் நாம் இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் எப்படி மணியை ஏர்ன் பண்ணுறாங்க, நாம் எப்படி இதில் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நாம் எந்த ஒரு இடத்துல நம்மளால் ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ண முடியுமோ அதை தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை தான் ஷேர் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு நிறைய நேம்ல சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட் அல்லது ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒருத்தவங்க ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த கம்பெனி ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான ப்ராஃபிட்டையும் அவங்களுக்கு ஜெனரேட் பண்ணுது. இப்போ இந்த கம்பெனியை அவங்க ஓனர்ஸ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப அதிகமான காசு தேவைப்படும். இந்த காசுக்காக யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு ஓனர்ஷிப் கொடுக்கணும். ஸோ அதை அவாய்ட் பண்ண தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க கம்பெனியை லிஸ்ட் பண்ணிவிட்டு மக்கள்கிட்டேருந்து மணியை அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. மணியை மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற ரீசனால் அவங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறுவாங்க. இப்போ அவங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்க ரீசனால் அவங்க கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கம்பெனி எப்படி ரன் ஆகுது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் மக்கள்கிட்ட கொடுத்தாகணும். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் மக்கள் வந்து ஸ்டாக்ஸை பை பண்ணலாமா அல்லது செல் பண்ணலாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, நாம் இன்றைக்கு ஒரு ஸ்டாக்கை ஒரு பர்டிகுலர் ரேட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஸ்டாக்கையே கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அல்லது கொஞ்சம் மந்த்ஸ்க்கு அப்புறம் அல்லது கொஞ்சம் இயருக்கு அப்புறம் நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா அதோடய ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அது டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இன்னும் சில கம்பெனிஸ் அப்படின்னா அதோடய ப்ராஃபிட்லேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை அதோடய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாகவும் நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும். இதை தான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா கம்பெனியும் இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சில கம்பெனிஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி அப்படின்னா என்னென்னா, இந்த ரெண்டையுமே ஸ்டாக் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் மொத்தம் ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இன்னொன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதைத்தான் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகியிருக்க கம்பெனிஸில் டாப் 50 கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நிஃப்டி மேலே போச்சு அப்படின்னும், ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நிஃப்டி கீழே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகியிருக்க கம்பெனிஸில் டாப் 20 கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நல்லா பண்ணாங்க அப்படின்னா சென்செக்ஸ் மேலே போச்சு அப்படின்னும், ஒஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்னா சென்செக்ஸ் கீழே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்படி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நமக்கு ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு தேவைப்படும். இந்த ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு நமக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நாம் உடனே ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான காசு தேவையில்லை. நம்மக்கிட்ட ஒரு 10 rupees இருந்தாலே போதும், நம்மளோட ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாரெல்லாம் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அல்லது நான் ஆல்ரெடி இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் வரேன். மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங்.